ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடாவர் அப்படின்ற ஒரு புது தமிழ் படத்தோட ரிவ்யூ தான். இந்த படம் இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவோட எண்ணில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாவர் இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமலா பால், ஹரிஷ், உத்தமன், அதுல்யா, ரவி, முனிஸ் தெரியாத ஒரு நபரால வந்து மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. இந்த ஒரு கொலைக்கு பின்னால வந்து யார் இருக்கா அப்படின்றத வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற ஆரம்பிக்கிறாங்க. கொலைக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபாரன்சிக் சர்ஜனோட உதவி வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. சோ அந்த ஒரு ஃபாரன்சிக் சர்ஜனா தான் வந்து படத்தோட ஹீரோயின் வந்து இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து மார்ச்சுரியில இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ற ஒரு டாக்டரா வந்து இருக்காங்க. சோ போலீஸுக்கு இவங்களோட உதவி தேவைப்படுறதுனால போலீஸுக்கு இவங்க கூடயே இருந்து இவங்கனால முடிஞ்ச உதவி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான குற்றவாளி வந்து யாரு அப்படின்றத வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து தெரிய வருது. இந்த ஒரு குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜெயில் கைதி தான். இவருக்கு வெளியிருந்து ஒருத்தர் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த ஒரு நபர் வந்து யாரு, அடுத்தடுத்து இந்த கதையில நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயினும் அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஏகப்பட்ட டிஸ்டன்ட் டென்ஸோட சொல்லப்பட்டிருக்கிற இந்த படம் தான் கடாவர். இந்த படத்துல வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படத்துல நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு நீட்டாவும் பிரமாதமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அமலா பால் வந்து பத்ரா தங்கவேல் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து பிளே பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஃபாரன்சிக் சர்ஜன் வந்து எப்படி எல்லாம் ஒரு கேஸ வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த ஒரு கேரக்டருக்காக வந்து அப்படியே செட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமா வந்து இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அமலா பாலுக்கு வந்து இந்த படத்துல பெருசா வேலை இல்லையோ அப்படின்ற மாதிரி லைட்டா தோண வைக்கும். ஒரு பாயிண்ட்ல தான் வந்து தெரிய வரும். அமலா பால் கிட்ட இருந்துதான் இந்த ஒரு கதையே வந்து ஆரம்பிக்குது அப்படின்றது செகண்ட் ஹாப்ல தான் வந்து தெரிய வரும். சோ அது வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க போக ஹரிஷ் உத்தமன் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா வந்து நடிச்சிருக்காரு. சோ அவருக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். சோ அவரோட பங்கம் வந்து நீட்டாவே பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து அதுல்யா ரவிக்கு தான் வந்து ஒரு மெயின் லீடு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு கதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணமாவே இவங்க தான் வந்து இருக்காங்க. சோ இவங்களோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல எல்லாமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ நீட்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, ஆக்டர் முனிஸ்காந்தோட அந்த காமெடி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல கதையோட ஒன்னாவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. சோ அதுவும் வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சஸ்பென்ஸா வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு கொலைக்கு பின்னால வந்து யார் இருக்கா, இதை வந்து யார் பண்ணிருப்பா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்பவே பரபரப்பா வந்து கொண்டு போயிருப்பாங்க. பொதுவாக ஒரு கிரைம் தில்லர் ஜானர் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் வந்து இருக்கும். பட் இந்த படம் வந்து அப்படி இல்லை. ஸோ ரொம்பவே பரபரப்பாக தான் வந்து கொண்டு போயிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே. ஸோ இதுக்கான எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ஷான் லோகேஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் வந்து இந்த கதை எந்த அளவுக்கு நீட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவே சொல்லியிருக்காங்க. ரெஜின் ராஜ் அப்படின்றவர் தான் இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் சாங்ஸ் வந்து ஒரு சில நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு த்ரில்லர் படம் இதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எப்படி கொடுக்க முடியுமோ அதை வந்து பக்காவே கொடுத்துருக்காரு. அண்ட் மிக முக்கியமா படத்தோட கடைசி அந்த 1.5 மணி நேரம் வந்து கண்டிப்பா ரசிக்க வைக்கும். சோ அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். பட் கம்ப்ளீட்டா ஒரு படமா வந்து பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பார்த்த ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு மார்ச்சரியோட செட்டப் வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து ஸ்கிரீன்ல அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு ராவான ஃபீல் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கும்போது கிடைக்கும். போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைவாவே வந்து காட்டியிருக்காங்க. சரி, ஓகே, ஓவராலா இந்த படம் வந்து எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு டைம் வந்து பார்க்கலாம். ஒரு வர்த்தான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன லாக் எல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். அது வந்து கதையோட ஓட்டத்துல வந்து நம்மள மறக்கடிச்சிரும். சோ அது வந்து ஒரு பிரச்சனையா வந்து இருக்காது. சோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ணக்கூடிய அந்த லைக் மூலமா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.